அர்மோனிய சக்கரவர்த்தி அர்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி பேரன்புக்கு மரியாதைக்குரிய அங்கு மாப்பிள்ளை Thank you.
Thank you.
Thank you.
சின்ன மருது பெரிய மருது அன்பு வாரிசுக்கெல்லாம் பாலந்தோட்டு நன்றி தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன்.
நன்றி வணக்கம் நகைச்சுவை நடிகர் எம் கே ராதாகிருஷ்ணன் சார்பாக அண்ணன் ஹார்மோனியன் வாசிக்கும் அண்ணன் கிளாஸ் இருக்க முருகன் அவர்களுக்கு இந்த 500 ரூபாய் அன்பளிப்பாக சரவணகுமார் அவர்களுக்கு எம் கே ராதாகிருஷ்ணன் சார்பாக 200 ரூபாய் அன்பளிப்பாக வாசிக்கும் வெற்றிவேல் அவர்களுக்கு இந்த 100 ரூபாய் அன்பளிப்பாக எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் அன்பு தம்பி எங்களுடன் நீண்ட நாளாக கலைப்பயணத்தில் ஈடுபட்டு சற்று காலதாமதமாக இருந்தாலும் அன்பு அண்ணன் பாலன் செல்வது போல் அடுத்து எங்களுடன் நடிக்க தயாராகி கொண்டிருக்க அன்பு தம்பி நகைச்சுவை நடிகர் எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய சிரமமும் எங்களுடைய கலைக்கன் சார் நடிகர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்றிங் கம்பு வாங்கினது கம்பி போய் அது மதுரையில் எடுத்திருக்கேன் மாப்பிள்ள சரி அதுல மிச்ச காசுல தான் அப்படியே கொஞ்சம் படிப்படியா குறையுது அன்பு நமது கருச்சாமி மைக் செட் ஓனர் அவர்களுக்கு நமது அன்பு மாப்பிள்ளை எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களாக அவருக்கு சார்பாக 100 ரூபாய் கடன் சொல்லி இருக்கிறார் காலையில நன்றி 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 அதுக்கடுத்தபடியாக இவரங்க மேடைகள் எல்லாரும் வேலையும் சொல்லியாச்சு ஆமா என்ன முக்கியமான ஆள் பேர் சொல்ல முடியும் அப்பல அவையா என்ன நாலரை கலகலுக்கு 5000 ஆம்பளை இருக்கட்டும் சரி அதுல ரெண்டு பெண்கள் இருந்தாக்கா அந்த சடையே நடக்குமா இத பாருங்க அதனால இந்த நாலரத்துக்கு 10 பேர் வந்தாலும் இதுல ரெண்டு பெண்கள் இருக்காங்க அவங்க சொன்னாக்கா அந்த வாங்க முகத்துல கலக்கு கலை தூத்துவாங்க நாட்டிய அது நாட்டிய இது எது நாட்டிய எது என்று அந்த உட்கார் அந்த கண்ணாடி விரிய பிடிச்சுக்கிட்டே இருக்கான் பாரு நாட்டிய எது என்று கேட்க முடியாது கண்டவர் வாங்கி கவர்ச்சி கிண்ணி ஆறு வரசி அபிநய சுந்தரி சின்ன செட்டு ஆமா நகைச்சுவை நடிகைகள் நீங்க எத்தனையோ பார்த்திருப்பீங்க ஆமா இந்த நகைச்சுவை நடிகை உள்ளத்துல இப்படி ஒரு பாடக்கூடிய ஒரு டான்ஸ் இருக்கா அப்படின்ட்டு தன் இனிய காரணத்தால் உங்க சிறையில் நிர்வகிக்க வரும் நமது புதுவையைச் சேர்ந்த ஆர் ராஜாச்செல்வி அவர்கள் இவர் முறையில் டான்ஸ் அண்ட் காவி மன்னம் என்னும் மேடையின் சண்முகராஜா மற்றும் பல்வேறு
நாளைக்கு வந்து உரிச்சிருவேன். நீங்க பாரு வேணா, உங்க அப்பாவுக்கு ஒரு போன் போடுங்க. அரசாங்க அதிகாரி, பஞ்சாயத்து கிளார்க். ஆமா, 100 நாள் வேலை எல்லாமே அவர் கைவசம். அன்பு மாப்பிள்ளை முருகனை நாடுங்கள், சிறந்த நடிகர்களை கொண்டு அருமையான நாடகங்களை அமைத்து தருவார்கள் சொல்லிக் கொண்டு மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். நவம்பர் 1ஆம் தேதி பள்ளிக்கூடம் திறக்க போறாங்க. உங்களை காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த பிள்ளைகளை, நம்மளது குழந்தைகளை கண்டிப்பாக இந்த லோன் 5 ஆடு கொடுத்தாங்க. எனக்கு ஆடு மேய்க்க ஆள் இல்ல வாத்தியாரே, இந்த பையன் ஆடு மேய்க்கட்டும், குட்டி ஓடும் அப்படின்ட்டு ஆடு மேய்க்க விட்டுறாதீங்க. படித்த பாடத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துமாறு எனது அன்பு தாய்மார்களுக்கு ஒரு 2 மணி நேரம் ஒரு செல்ல வச்சு படிச்சிருந்தீங்கன்னா அந்த ஆன்லைன் கிளாஸ தம்பி படிப்பான்னு சொல்லி கொடுங்க. இல்லாத பக்கத்து வீட்டுல யாராவது படிச்சிருந்தா அந்த பழைய பாடத்தை ஞாபகப்படுத்துங்க, பள்ளிக்கூட அனுப்புங்கள். ஏண்டா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தையும் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் பெற்ற அன்னை வளர்த்ததில் உலகத்துல 5000 கோடி பணம் இருக்கட்டும், அது சீக்கிரம் செலவாயிடும். உலகத்தில் அழியாத செல்வம் ஒன்று இருக்கிறது என்றால் அது கல்வி செல்வம் ஒன்றுதான், அழியாத செல்வம் என்று சொல்லிக்கொண்டு அன்பு மாப்பிள்ளையம்மா ராதாகிருஷ்ணன் சொன்ன ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி ஐயா குருகுச வருது, உங்களை கெஞ்சி வியந்து விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நடைமயணமா வர்றவங்க வாங்க, இந்த பஸ்ல கார்ல மோட்டர் பைக்ல வர்றவங்க தயவு செய்து, அவர் மிகப்பெரிய ஆன்மீகவாதி, தண்ணி அடிச்சுட்டு தயவு செய்து பஸ் முன் அந்த வாயுக்குள்ள நுழையாதீங்க. நான் நிறைய பேர்த்த பார்த்துட்டேன், அவர் மிகப்பெரிய ஆன்மீகவாதி, அவர் கால் தூசி கூட நம்ம பெறமாட்டோம், அவரை வணங்குவோம். உண்மையா வணங்குவோர் என்றால் தயவு செய்து மது பழக்கத்தை அழித்துவிட்டு பசுமன் தெய்வீக திருமணம் கோயிலுக்கு நுழைய வேண்டாம், நுழைய வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று போட்டக்கூடிய ஐயா போலை பாடிவிட்டு